வேலூர் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சாம்வேலன் கேட்கலாம். சாம்வேல், வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து சொல்லுங்க சாம்வேல். வணக்கம் ஹேம்நாத். வேலூர் மக்களவை தொகுதியான தேர்தலானது காலை 7 மணி முதல் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்களும் அதாவது தங்களுடைய வாக்குகளை பதிவிடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்து கொண்டு வருகின்றனர். அதாவது காலை முதல் வாக்குப்பதிவு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சண்முகசுந்தரம் அவர் தனது வாக்கை அளித்தார். இதையடுத்து வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தலானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதுக்கு வாக்களிப்பதற்காக அதாவது முதன்மை வாக்காளர்களும் அதாவது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை செலுத்த உள்ளனர். அதே மாதிரி தங்களுடைய வாக்குகளை செலுத்த மொத்தம் 11 அதாவது அடையாள அட்டைகள் இருந்தால் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வேலூர் மக்களவைத் தொகுதியில் பார்த்தோம்னா 14,33,000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்களுக்கு மொத்தம் 1,733 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு துணை இராணுவத்தினரும் தமிழக காவல்துறையினரும் மொத்தம் 5,500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 179 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களுக்கு கூடுதலாக துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு பணியில் மொத்தம் 7 இந்த வாக்களிப்பதற்காக மொத்தம் 7,000 மேற்பட்ட அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் தற்போது தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே போல் இங்கே மொத்தம் 217 வாக்குச்சாவடி மையங்கள் நுண்பிரிவு அலுவலர்களாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதில் 319 வாக்குச்சாவடி மையங்கள் முழுமையாக துணை இராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கே நம்ம மத்தியில் ஒரு வாக்காளர் ஒருத்தர் நம்மிடத்தில் இணைந்திருக்க அவருடன் கேட்போம். அதே உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு விட வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? லைவுங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் போட்டிருக்கலாம். இதை ரொம்ப தள்ளி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது அப்பயே நடத்தி முடிச்சிருக்கலாம். இது தேவையில்லாத வழக்கு தொடர்ந்து தள்ளி வச்சது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இது ஓகே. அதாவது இங்கே இருக்கிற வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகளை பதிவிடுவதற்காக நீண்ட வரிசையில் வந்து நின்று காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போல் இங்கே வருகின்ற வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு விழிப்புணர்வும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குடிநீர் சேகரிப்பு குறித்தும் மற்றும் அதாவது மரம் வளர்ப்பது குறித்தும் அதாவது மரக்கன்றுகள் விதைகள் போன்றவைகளும் இங்கே கண்காட்சிகளுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டுள்ளது. ஹேம்நாத், வேலூர் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த களத்தகவலை வழங்கியமருக்கு நன்றி சாம்வேல். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.